நண்பர்களை வணக்கம். இது ஒரு எப்பா கொஞ்சம் சவுண்ட். இது என்ன ஒரு இதுக்காகனா, நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நடிகர் விஜயுடைய பியர்வோ இருந்து அவரை வச்சு புலி என்கிற திரைப்படத்தை எடுத்திருக்கேன். நிறைய திரைப்படத்தை எடுத்த தயாரிப்பாளர், ஒன்பது லகூர் படத்தை எடுத்த இயக்குனர், மக்களுக்காக நிறைய சர்வீஸ் பண்ணணுங்கிறக்காக கலப்பை மக்களுக்குங்கிறத தொடங்கி அந்த தலைவராக இருந்து நிறைய நல்ல செய்திகளை நீங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் நடத்திக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு நல்ல விஷயம்னாலும் அதை முதல் முறையாக நம்ம செய்யணுங்கிறதில் ரொம்ப அக்கறையோடு செயல்பட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு சொல்ல போனோன்னா, எஸ்பிபி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நினைவு தினத்தை உயர்ந்த டி ராஜேந்தர் அவர்கள் மூலமாக அதை நடத்தி அந்த பார்வையிட்ட பாடகர்களை 100 பேரை தேர்வு பண்ணி அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணோம். அதே போல் இன்று நேற்று நம்மளுடைய இயக்குனர் சிகரம் அவர்கள் பாலச்சந்திரன் அவர்களுடைய நினைவு தினம். கண்டிப்பாக ஒருவர் இருக்கும்போது வாழும்போது அவர்களுடைய நினைவை அவங்கள பற்றி அவங்களை பற்றி பேசுகிறத விட அவங்க மறைவுக்கு பிறகு அவர்களுக்கு பின்னால் இருந்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது. நேற்று தான் திருநெல்வேலியிலிருந்து வந்தேன். வந்ததும் நமது மீண்டும் படத்தினுடைய தயாரிப்பாளர் அண்ட் ஹீரோ அவர்கிட்ட சொன்னேன் இதை பற்றி. நம்ம ஏதாவது பாலச்சந்திரனுடைய ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட், அவங்க இந்திய அளவில் பேசப்பட்ட இயக்குனர், நம்ம ஏதாவது செய்யலாமான உடனே உடனே அவர் நம்ம கலப்பை மக்கள் இயக்கமும் மீண்டும் படக்குழுவும் கதிரவன் அவர்கள் நாங்கள் இணைஞ்சி நேற்று வந்து அந்த பாலச்சந்திரருடைய நினைவு தினத்தை அனுசரித்தது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல கலைஞர்களுக்கு, ரவி மரியா, ஆர் சுந்தரராஜன் அவர்கள், ஜெயில் படத்தில் சிறப்பாக நடித்த அந்த நந்தன் ராம், அபர்மதி, இப்படி நிறைய பேர்த்துக்கு பாலச்சந்தர் பெயரால் விருதுகள் கொடுத்தோம். அது இல்லாமல் உதவி இயக்குநர்களுக்கு ஒரு 20 பேர்த்துக்கு நம்ம வந்து அவங்களுக்கும் ஒரு பரிசு, அதாவது சாதிக்க துடிக்கின்ற அந்த இளம் இயக்குநர்களுக்கு அவர் நினைவாக வெறுமனே பூவையும் இதையும் போட்டுட்டு போகிறது மட்டும் எங்கள் நோக்கம் அல்ல, மலர் போடுறது மட்டும் நோக்கம் அல்ல, அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு இதை செய்தோம். அது எங்களுடைய இயக்குனர், இந்த படத்தினுடைய மீண்டும் படத்தினுடைய இயக்குனர் சரவண சுப்பையா மற்றும் கதிரவன் மற்றும் இதில் நிறைய பேர் கலந்துக்கிட்டு நாங்கள் செய்ததை நினச்சி பெருமையாக இருக்கிறது. நாம் இன்று நேற்று கொடுத்த ஒரு இதில் என்ன சொல்லியிருக்கோம்னா, பாலச்சந்திரன் அவர்களை நினைவு மற்றும் போற்றா போதாது, ரஜினி கமல் மாதிரி உள்ளவங்க பெரிய ஸ்டார்ஸ் வந்து அவர் பேரில் அவருக்கு வாரன் சாலைன்ட்டு அவர் தெரு பேர் இருக்குது. வாரன்கிறவர் அந்த காலத்தில் இருந்தார், ஒரு பிரிட்டிஷ்காரங்க பேர், அதை மாற்றி பாலச்சந்தர் பேரில் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் தெரு அப்படி என்று ஒரு தெரு அவர் பேரில் வரணுங்கிற ஒரு கோரிக்கையை கொடுத்துருக்கோம். நிச்சயமாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய ஆதங்கம். ஏன்னா ஒரு நான் பாலச்சந்தராக வச்சு நானும் கதிரவனும் எதுவுமே நாங்கள் வச்சு எதுவுமே அவரை வச்சு நாங்கள் எதுவும் அனுபவிக்கலாம். ஆனால் அவரை வச்சு அனுபவிச்சவங்க, அவரால் இந்த திரையுலகத்துக்கு அடையாளம் கட்டப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அரசுக்கு ஒரு கோரிக்கை கொடுக்கணும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். நாங்களும் அரசுக்கு கோரிக்கை கொடுத்துருக்கோம். அவர் எல்லாத்துக்கும் ஒரு பொதுப்படையாக இந்த தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு பொழுதுபோக்கில் தனி முத்திரைன்னு அவர் போட்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அவர் கவிதாலயங்கிற பேரில் ஒரு திருவள்ளுவரை போட்டு அவ்வளவு ஒரு சாதனைகள் பண்ண அந்த கலைஞனை இந்திய அளவில் கொண்டு செல்கிற பொறுப்பு உண்மையிலே அவர்கிட்ட இருக்குது. ரஜினி சார் நினச்சா முடியும், கமல் சார் நினச்சாலும் ரெண்டும் சேர்ந்தால் இன்னும் இரு சக்திகள், இவங்க ரெண்டும் சேர்ந்தால் கண்டிப்பாக பண்ண முடியும் என்பது எங்களுடைய ஆசை. நிச்சயமாக அவருடைய ரசிகனாக இப்படி ஒரு படைப்புகளை தந்த ஒரு இயக்குனர் சிகரத்துக்கு நிச்சயமாக ஒரு தெரு பெயரும் அவர் பெயரில் ஒரு திரைப்பட கல்லூரியும் தொடங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இல்லை இது வந்து என்னென்னா சார், அவர் வந்து கோரிக்கை கொடுக்குற யார் வேணாலும் கொடுக்கலாம். இந்திய ஜனநாயகத்தில் எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. இது ஜனநாயக நாடு. நான் வந்து ஒரு கலப்பை மக்கள் இயக்கம் சார்பாக நடத்தி நிறைய நல்ல காரியங்கள் செய்துட்டுருக்கேன். ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்கேன், கலையரங்கு கட்டி கொடுத்துருக்கேன், மூலிகை தியான மண்டபணி கட்டி கொடுத்துருக்கேன். இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்தியாவிலேயே அதிக சர்வீஸ் பண்ணது யாருன்னு கேட்டால் கலப்பை மக்கள் இயக்கம் பிடி சொல்லகுமாரி வரும். நீங்கள் வேணால் தட்டி பாருங்கள். எனக்கு சமூக அக்கறை இருக்குது. ஏன்னா எனக்காகவோ என் குடும்பத்துக்காகவோ என் ஊருக்காகவோ கேட்கல, ஒரு படைப்பாளி, இந்திய அளவில் பேசப்பட்ட ஒரு நல்ல படைப்பாளி. அவர் நம்ம ரசிச்சிருக்கோம், இந்தியாவிலேருந்து ஒவ்வொரு கலைஞரும் ரசிச்சிருக்கோம். அவர் மதத்துக்கும் இனத்துக்கு அப்புறப்பட்டு நல்ல படைப்புகளை கொடுத்துருக்காரு. முற்போக்கான புரட்சிகரமான கருத்துக்களை இந்த மக்களுக்காக கொடுத்துருக்காரு. இந்திய அளவில் பேசப்பட்ட படங்களை, ஏக் விஜய் கேலி மாதிரி பெரிய படங்களெல்லாம் கொடுத்தவர். அவரை நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தோன்னா நம்ம கொண்டாடாமல் யார் கொண்டாடுறது? அவங்க கொண்டாட வரணுங்க, அதை தான் கேட்குறோம். இப்போது இது எங்கள் குடும்பத்துக்காக கேட்கலையே, அதுக்கு எவ்வளோ ரஜினி சார் சொன்னால் கேட்பாங்க சார். அவர் ஒரு மாசு நடிகர், அவருக்கு சொன்னால் கேட்க மாட்டாங்களா?
பாலச்சந்திரங்கிறவர் எத்தனை பேருக்கு ஒரு பிரகாஷ்ராஜிக்கு மதம் மொழி பார்த்தா அவர் வாய்ப்பு கொடுத்தாரு. இங்கேருந்து ஒரு கர்நாடகத்திலிருந்து வந்தால் ரஜினிக்கு கொடுத்தா நான் அவரை குறை சொல்லலை, ஒரு வாய்ப்பு கொடுத்தல. எனக்கு திக்கு தெரியாமல் இருக்கும்போது ஒரு வழிகாட்டியே விழிகாட்டியே இருந்தார் இல்லையா, இன்றைக்கி அவர் யாருன்னு ஞாபகப்படுத்துறது மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், அவருக்காக கண்டிப்பாக போராட வேண்டும். அவருக்காக அவங்க சொன்னால் கண்டிப்பாக இன்றைக்கி முக ஸ்டாலின் அவர்கள் யார் சொன்னாலும் எதை அந்த வரைமுறைகளை தகர் தெரிஞ்சு அழகாக பண்ணி கொடுத்துட்றாரு. யார் கேட்டாலும் பண்ணி கொடுக்குறாரு, நல்ல சிஎம். அவர்கிட்ட நீங்கள் அவர் கமலோ ரஜினியை கொடுத்தா அவர் பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பாக பண்ணுவாங்கங்க. சார் அவருடைய பர்சனல் விஷயத்தில் நம்ம சொல்லக்கூடாது, இது அவருக்கு கடமை இருக்குங்கிறதுக்காக சொல்றோம். இது கடமை எல்லாருக்குமே இருக்குது, தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. இல்ல குறிப்பா அவருக்கு அதிகமா இருக்கு, அதிகமான பத்தி சொல்றோம். இல்ல அவர் ஞாபகம் இருக்காதுன்றதால நீங்க உணர்த்துறீங்களா? அவருக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நம்ம சொல்லவே வரல, அவருக்கு ஞாபகம்னா இருக்கும். பட் இந்த விஷயங்களை வந்துட்டு சினிமா உலகமே கொண்டாட வேண்டிய விஷயம். இன்றைக்கி இந்த நம்ம டைரக்டர்னா எவ்வளோ பெரிய டைரக்டருங்கள்லாம் இருக்காங்க, அவரை தொட்டு தான் வந்திருப்பாங்க. பட் அப்படிங்கும்போது நம்ம வந்து எல்லாருமே சேர்ந்து கொண்டாடணும். பாலச்சந்திரன் வந்து நம்ம உயிர் இருக்க வரைக்கும் நினைக்கலாம், சினிமா இருக்க வரைக்கும் நினைக்கலாங்க. ஆமாம், அவங்க நினைக்கலங்க நம்ம நினைக்காம இருக்க முடியாது சார். அவங்க வந்து மறந்துட்டாங்க, நாங்க வந்து ஒரு கலைஞரை மதிக்கிறது எங்களுக்கு, நாங்க இந்த துறையில இருக்கிறோம், இந்த துறையில் இருக்கிற நாங்கள் சினிமாவை நேசிக்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக அதை சொல்ல தான் செய்வோம், சொல்ல தான் செய்வோம். நடக்கிறது நடக்காது வேறு விஷயம், வேறு விஷயம். ஆனால் சொல்கிறது எங்கள் கடமை சார், நடத்தலைன்னா அதுக்காக நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் அதுக்காக எது பண்ண, சொல்கிறது எங்கள் கடமை. ஒரு கலைஞன் கலைஞனை மறக்கக்கூடாது. அவர் இந்த பெரிய நல்ல படைப்புகளை தந்தவர், நிறைய கலைஞர்களை உருவாக்குனவர். அவருக்கு பிறகு அவரை பின்தொடர்ந்து வந்த பெரிய சகாப்தமே இருக்குது சினிமா துறையில். அதனால தான் நம்ம அதை பற்றி சொல்கிறோம், எல்லாரும் பற்றி சொல்ல முடியாது. இப்போ நிறைய இயக்குநர்கள் சாதனை படைத்தவங்க இருக்காங்க, அதில் யார் முதன்மை இடத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போது எம்ஜிஆருக்கு பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய அரசியல் மாபெரும் அரசியல் சக்தி. சிவாஜி சாருக்கு பண்ணாருன்னா அவர் பெரிய மாபெரும் ஒரு நடிகன். ஆனால் இவருக்கு சொல்கிறது ரஜினி சார் மாதிரி அதுக்காக தான் அவங்கள சொல்கிறேன். ரஜினி கமல் மாதிரி மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்து உள்ளவங்க பேசுனா ஈஸியாக நடக்குங்கிறக்காக சொல்கிறோம், அவ்வளோதான். தலைவர் இருக்காங்களே அவங்ககிட்ட நான் பேசுறேன், ஏன்னா அது வந்து ஒரு அமைப்பு பண்றது, அந்த அமைப்புல நான் உரிமையை எடுத்துக்கிட்டு பேச முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. அது வந்து பிரச்சனைகள், அதாவது ஒரு புரொடியூசருக்கு இருக்க பிரச்சனையை பேசுற இடம், அங்க போய் பாலச்சந்திர சார் வந்து நாங்க பேச முடியாது. அதனால கொண்டாடுங்கன்னு சொல்றோம். ஆல்ரெடி சொல்லியாச்சு சார், எதுக்குன்னா உங்களுக்கு பிபிபி கட்டணம் வந்து இருக்கிறதுனால அதை இது பண்ணணும், லோக்கல் டாக்ஸ் குறைக்கணுங்காக வந்து போராட்டம் பண்றாங்க. நான் வந்து கண்டிப்பா சார்ட்ட பேசுவேன், இது சம்பந்தமா தலைவர்கிட்ட பேசுவேன், செக்ரட்டரிட்ட நான் பேசுறேன், நீங்க சொல்றதை நான் அவர்கிட்டயும் இதை இதையும் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நான் பேசுவேன், கண்டிப்பா பேசுறேன் சார். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. உமைக்கிறானுங்க ஒழிஞ்சிருக்கான். யாவருக்கும் வணக்கம். ஐயா இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரன் அவர்களே, நினைவு நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஐயா கே பாலச்சந்திர சார் படம், ஒரே கட்டம் பாலச்சந்திர சார் படம் மற்றும் பாரதிராஜா படங்கள் இதை பார்த்தா நான் வயசுக்கே வந்தேன்.
ஆறாவது இது ஏதோ படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு பள்ளப்பட்டி உயர்நிலை பள்ளி. அப்போது இந்த ஊதாப்பூ கன்சிமெட்டுங்கிறதுன்னு ஒரு படம், அந்த சுஜாதா அம்மா வச்சுட்டு வருவாங்க வசந்த கால நினைவுகள்ப்பா, அதெல்லாம் பள்ளிக்கூட பாடங்களை விட அதிகமாக அதில் தான் ஈர்ப்பு இருக்கும். இந்த பக்கம் மூன்று முகம் மூன்று முடிச்சு மன்னிக்கும். அப்புறம் அந்த உத்தேகத்தில் அதுக்கப்புறம் நடிகை நானுன்ட்டு பாம்பே போகிறேன். அங்கே போனால் ஏக் தூஜே கே லியே வெளியாகுது, அது பித்தனா சில வருடங்கள் அலைஞ்சேன். வாசு சப்னா என்னோடய லேம்பரட்டாவில் அதான் பேரெல்லாம் போட்டுக்குவேன். அப்போது ஏக் தூஜே கே லியே. அப்புறம் அதே உத்தேகத்தில் என்னடா இதுன்னு போட்டு நேராக நடிகை நான் முடிச்சு தானு ஆக்டிங் கோர்ஸ் பண்ணிவிட்டு சென்னைக்கு வந்தேன். சுந்தரராஜன் சார் முறைக்கிறாரு, ரொம்ப நேரம் எடுத்துக்காத, அந்த பாலாவே எடுத்துட்டாரு. பாலா தானே ஐயா பேர், அவங்க பேர் பாலா. பிடி செல்வகுமார் தான் தலைவர் ஆச்சு கலப்பு. ஆமாம், நேராக சென்னைக்கு வந்தேன். இந்த மயிலாப்பூர் இந்த சந்தில் எங்கேயோ அந்த லட்சுமணர் அங்கே அலுவலகம் இருந்தது, பாலச்சந்திர ஆஃபீஸ் மட்டும் கேட்டேன். போய் நேராக கால் மேலே கால் போட்டு அப்போ ஷோட் கூட் ஷோட் தான் போட்டு வந்தேன். பாம்பேலேருந்து வரையில் டைரக்டரை பார்க்கணும், நீங்கள் யாருங்க, அவங்க ஃபைனான்ஸ் யாரும் பையன் அப்படின்னு நினச்சிட்டாங்க. நான் வந்து ஒரு படத்தில் நடிக்கணும், எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க. சரி என்ன நடந்துச்சுன்னு தெரில, வந்துட்டேன் கூப்பிடலன்னு. அடுத்து மூணு பேர் தான் பார்த்தது. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து சரி இந்த பாரதி ராஜா படத்தில் நடிக்கலாமே அப்படின்ட்டு அங்கேயும் போய் வேறு ஒரு சூட் கோட் போட்டு அங்கே எல்ஏஎம்என் காலனி எங்கேயோ ஒரு தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் அங்கேயும் இதே மாதிரி டைரக்டர் பார்க்கணும். அங்கே மண்வாசனைன்னு படம் பார்த்தேன், அதனால் நான் ஹீரோ. மேலங்கிலையும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் போகல, சரி நம்மளை கூப்பிடல. நம்ம எப்போவுமே அப்படி தான் பிறந்த அப்படியே தான். அந்த இன்னமும் அந்த பாலச்சந்திரன் அதுலேருந்து ஒவ்வொரு படமும் பார்ப்பேன். அவரோட அந்த பாதிப்புகள் உலகம் முழுக்க அந்த அந்த கேபி டச் அப்படின்னு மறக்க முடியாது. கடைசி வரைக்கும் ரெண்டு இயக்குநர்கள்டையும் நான் நடிக்கவே இல்லை. அதனால தான் இன்னும் நான் அந்த பேயாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். அதாவது எல்லாம் செத்து பேயாவாங்க, நான் பேயா மனுஷ ரூபத்தில் சுற்றிட்டுருக்கேன். அதாவது ஐயா இறப்புக்கும் போயிருந்தேன், நமக்கு நான் தொடர்ந்து போகிறது போராடுறது அதெல்லாம் கிடையாது. அடுத்து மூணாவதாக கேப்டன் போய் பார்த்தேன். ஒரே நாள் தான், டைமண்ட் பாபுலாம் இருந்தார் பக்கத்தில். அவர் உடனே ஓகேன்ட்டார், இவன் தான் செட் ஆவான் நமக்கு அப்படின்ட்டு என்னென்னு தெரில. அதுக்கப்புறம் அப்படியே நடந்ததெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும். இது வெந்தது வேகாது அப்படி நடிச்சுட்டு போயிட்டு இருந்தாலும் அந்த வெறி என்னடா இந்த மாதிரி இயக்குனர் நடிக்கலையேன்னு இன்னமும். இப்போ என்ன நம்பிக்கையில் இங்கே வந்தேன்னா, நிச்சயமாக அந்த கேபி சாரோட டச்சோட நாளைய இயக்குநர்கள் இந்த விருது வாங்குறவங்க இருக்கலாம். அவரோட இடத்த ரொப்பற மாதிரி ஒரு கேபி இடத்த ரொப்பராண்டா ஒருத்தன் அப்படின்னு ஒருத்தர் இந்த இதில் இருந்து வருவாங்க. கலப்பிக்கு அப்புறம் வரேன். அந்த ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக பல பேர் வரலாம். கார்ப்பரேட் தான் இப்போ எல்லாம் தீர்மானிக்குது எல்லாத்தையும், இது வேறு விஷயம். நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு வெறியோட அவர் ஆன்மாவை தாங்கி அவரோட ஆதங்கத்தை தாங்கி ஒரு இயக்குனர் வருவாங்க. அதில் நான் என்னோடய அவாவை பூர்த்தி செஞ்சுக்குவேன். இன்னும் நடிக்கவே ஆரம்பிக்கல, நான் 350 பண்ண மாதிரி நடிச்சிட்டேன். ஆனால் இன்னும் வயசுக்கு வராமல் தான் இருக்கேன் ஐயா மாதிரி. ஆமாம், அவர் திட்டுவார்னு எனக்கு தெரியும், எப்படி இருந்தாலும் திட்டுவார் என்ன. நிச்சயமாக நான் பண்ணத்தான் போகிறேன். அது இன்னும் ஏன்னா அந்த இது இருந்துக்கிட்டே இருக்குது. கேவி சாரோட பாதிப்பு, அந்த வங்கத்தின் பாதிப்பு அவரோட படங்களில் இருக்கும். அந்த மாதிரி காலங்கள் கடந்து போயிடுச்சுன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் எப்பவும் போல் நான் பாட்டுக்கு நான் அப்படியே தான் இருக்குது. நான் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கலப்பை தவிர்க்க முடியாதது, அத்தியாவசியமானது, உலகத்தின் உன்னதமான ஒரு பொருள், உலகத்தை காக்கிறது கலப்பை. ஆனால் எல்லாம் கலப்பை கலப்படமாக வருது. அந்த கூர்முனை, கலப்பையின் கூர்முனை போய் இராணுவ தந்திரமாக எந்திரத்தனமாக நல்ல அந்த டிராக்டர்களின் கூர்முனைகளில் பட்டு
காய்கறிகள் வந்து சென்னைக்கு இறங்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது விவசாய இயற்கையான விவசாயத்தில் விளைஞ்ச பொருளே இல்லை. நம்ம வீட்டுக்கு வரையில் கால் கிலோ அரை கிலோ தக்காளியோ இல்லையோ பார்த்து தண்ணி தெளித்து ஆகா ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் நம்ம தான் சொல்லிக்கணும். எல்லாமே யூரியாக்கள் போட்டு மருந்து அடித்து எந்திரத்தனமாக தான் லாரி லாரியெல்லாம் கொண்டு வரப்படுது. உண்மையான கலப்பை பொருள் அதெல்லாம் இவன் இயக்குநர்கள் நான் சொல்கிறது புரியும். அதுக்கெல்லாம் ஒரு வெறியோடு ஒரு இயக்குநர்கள் வந்து ஒரு படங்கள்லாம் பண்ணணும். இயற்கை விவசாயத்தை போட்டு நம்மாழ்வார் சொன்ன மாதிரி நடக்கணும், இல்லாட்டி இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. கலப்பை தான் காப்பாற்றும். எல்லாருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். இயக்குனர் இனிமேல் பாலச்சந்தர் சாருடைய நினைவு நாளுக்கு வந்ததில் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நானும் ஒரு டயத்தில் வந்து அவர் ஆஃபீஸ்னால் ஏறி இறங்கியிருக்கேன். மயிலாப்பூரில் லஸ்ஸர்ஜ் ரோட்டில் இருக்க அவர் ஆஃபீஸு நான் எத்தனையோ தரம் ஏறி இறங்கியிருக்கேன். அதேமாதிரி பாரதி ராஜா சார் ஆஃபீஸ்னால் ஏறி இறங்கியிருக்கேன். நான் இப்போ வந்து மீண்டும்ங்கிற படத்தில் வந்து ஹீரோவை நடிச்சிருக்கேன். பிடி செல்வகுமார் அண்ணனை பற்றி சொல்லணும்னா உண்மையிலே அவர் வந்து ஹெல்பிங் இது வந்து அதிகமாக உள்ள ஆள். அவர் வந்து இப்போ என்னுடைய படத்தை அவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணித்தர்றாரு. ஏன்னா படம் எடுக்கிறது வந்து ரொம்ப சர்வசாதாரண விஷயம். அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொண்டு வர்றது வந்து ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். ஒவ்வொரு நாளும் எப்படி அப்படின்னா இந்த வீட்டில் ஒரு தூக்கு கயிறு மாட்டிக்கிடுற மாதிரியே இருக்குது. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சாலும் சரி ஈவினிங் எழுந்திரிச்சாலும் சரி நடுவில் வந்து இப்போ நம்ம ஆஃபீஸ்லேயே உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். திடீர்னு ஒருத்தவங்க வருவாங்க வந்துட்டு சார் அந்த தேட்டர் நம்ம படத்துக்கு தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு மனவேதனை தான் அதிகமாக இருக்குது இந்த படங்கள் எடுக்கிறதுனால. ஓகேங்களா, இந்த படத்து படம் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. எங்கே வேணாலும் கடன் வாங்கி எப்படி வேணாலும் படம் எடுத்துடலாங்க. ஆனால் அந்த ஒரு படத்தை கொண்டு தேட்டரில் கொண்டு சேர்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரே பிரசவத்தில் ஒரு 10 குழந்தை பிறக்கிறது கூட கஷ்டம் இல்லை பொழுது. ஆனால் அதை விட ரொம்ப மிகப்பெரிய கஷ்டம். இதுக்கெல்லாம் எனக்கு வந்து உதவியாக இருக்கிறது வந்து பிடி செல்வகுமார் அண்ணன் தான். அவர் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 7 வருஷம் நண்பர். நான் அவர் எப்போவுமே ஆஃபீஸ் வருவார், நாங்கள் எப்போவுமே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் பொது சிந்தனைகள் வந்து அதிகமாக உள்ள ஆள். ஓகேங்களா, அவருடைய கலைப்பை மக்கள் இயக்கம் மீண்டும் நல்லா வளர்கிறதுக்கு இறைவனிட்ட வேண்டிக்கிடுறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் இதயம் கடிந்த மாலை வணக்கம். இப்போ நான் வந்து மக்கள் குரலாக இல்லாமல் திருக்குறள் மாதிரி இருக்கணும். காரணம் காலத்தின் கட்டாயம். 3 விஷயங்களை பகிர்ந்துக்கணும். 1, இந்த விழாவை குறுகிய காலத்தில் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் பி டி செல்வகுமாரின் கலப்பை இயக்கத்தின் தலைவர் மற்றும் பாலன் அந்த கூட்டணிக்கு முதல் பாராட்டு வாழ்த்துக்கள். 2, மீண்டும் படக்குழு அவர்களோடு இணைந்து எங்களுடைய சரவண சுப்பையா கதிரவன் மீண்டும் இந்த திரையுலகில் மயில்கல் படத்தை தரப்போ வெற்றி கொடி நாட்டப்போவதற்கு 2 பாராட்டு வாழ்த்துக்கள். 3, யாருக்கும் இல்லாத ஒரு பெருமை எனக்கு சத்தியமாக இருக்குது, சொல்லியே ஆகணும். ஏன்னா எந்த இயக்குனர் சிகரத்திற்கு இவர்கள் விழா எடுத்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த இயக்குனருடைய இயக்கத்தில் வெளியான முதல் படம் நீர்க்குமிழியில் ஆரம்பித்து அவருடைய கடைசி படம் வரைக்கும் விமர்சனம் எழுதிய பாக்கியம் எனக்கு கிடைச்சி. நீர்க்குமிழந்து அப்படிலாம் நீங்கள் நினச்சி பார்த்தா கூட இந்த இடம் இவர்கள் தேர்வு செய்தது. எங்கள் திருவண்ணாமலை விசிறி சாமியார் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், எவ்ரிதிங் இஸ் ப்ரீ டிட்டர்மின்டு, நத்திங் இஸ் கோயிங் டு பி ரீ ரிட்டர்ன் ஆர் ஓவர் ரிட்டர்ன், எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது, எதுவும் அடித்தோ அல்லது திருத்தோ எழுதப்படுதில்லை. இன்றைக்கி நீங்களாம் யார் இயக்குனர்கள், உங்களுக்கு சிகரம் கேபி சார். இந்த விழா இயக்குனர் சிகரத்திற்கு எடுக்கக்கூடிய இடமே சிகரம் தான். இது வந்து ப்ரீ டிட்டர்மெண்ட், எல்லாமே இயற்கை அமைத்து கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப அவசரமாக இந்த நினைவு தினத்தை வந்து கலப்பை மூலமாக மீண்டும் எங்கள் திரைப்பட குழு செலிப்ரேட் பண்ணிருந்ததுனால நிறைய பத்திரிகையாளர்களை நாங்கள் அழைத்தும் வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா எல்லாரும் ஒரு இடத்துல ஆல்ரெடி என்கேஜ்டாக இருக்காங்க, கமிட்டாக இருக்காங்க. அதையும் மீறி இங்கே வந்திருக்கிற அனைத்து பத்திரிகைக்கும் தொலைக்காட்சிக்கும் மற்ற நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் உதவி இயக்குநர்கள் அவர்கள் அனைவருக்கும் முதல் என்னுடைய வணக்கம். இங்கே வருகை தராத பத்திரிகையாளர்களுக்கும் இங்கிருந்தே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வீட்டிற்கும் ஜாம்பவான்களான அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன்.
பிடி செல்வகுமார் அண்ணனை பற்றி முதல்ல ஒரு சில வரிகள் சொல்லிட்டு கேபி சாரை பற்றி ஒரு சில வரிகள் அவ்வளோதான். அண்ணன் வந்து எனக்கு அவருடைய கலப்பை அந்த நிர்வாகத்தின் மூலமாக இந்த சுனாமி அப்போ சாரி இப்போ வந்து அந்த கொரோனா அப்போ அவர் பண்ண உதவிகளை வந்து நான் யூடியூப்பில் பார்த்துட்டு லைக் பண்ணி அதில் ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு கதிர் ஆஃபீஸில் பேசினார், அப்படி எங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு. அந்த நட்பு என்னை எந்த அளவுக்கு ஒரு தகப்பனாக வந்து என்னை தூக்கி விடுவார் நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்லை. ஏன்னா எல்லாரும் வந்தாங்க பார்த்தாங்க போயிட்டே இருந்தாங்க. அவர் நின்னார், ஏன் இவ்வளவு காலம் நீங்கள் சினிமாவில் தடைப்பட்டிருக்கீங்க, என்ன பிரச்சனை, சரி வாங்க இன்னிலேருந்து உங்களுக்கு வீடியோ காங்க வாங்கன்னு கூப்பிட்டு வந்தார். நல்ல இடத்துக்கு நான் சேர்த்துட்டார். ஆல்மோஸ்ட் வர்ற 31ஆம் தேதி எங்களுடைய திரைப்படம் வெளியாகுது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் சினிமா 1981 பயணங்கள் முடிவதில் சூட்டிக்கு ஆரம்பிக்குது. அதிலிருந்து இன்றைக்கி வந்து 40 வருஷம் ஆகி போச்சு. இந்த கலப்பைங்கிறது வந்து வள்ளுவனுடைய குரல்லையே 10 அதிகாரங்களோடு இருக்கிற ஒரு இது கலப்பை. ஏறு நடந்தால் பாரு நடக்கும்னு ரொம்ப சாதாரணமாக ரெண்டே வரியில் சொல்லுவோம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் தானே மற்றெல்லாம். இது என்னைக்கு இருந்தாலும் இன்னொரு 100 வருஷம் ஆனாலும் 200 வருஷம் ஆனாலும் மறுபடியும் கலப்பையை தான் கையில் எடுத்து ஆகணும். அது ஒரு தலைப்பாக வச்சுக்கிட்டு அதை பண்ணணும்னு எல்லாத்துக்கும் தோணாது இல்லையா, எல்லாத்துக்கும் தோணாது. அப்படி தோணினாலும் சிலர் செய்ய மாட்டாங்க, இதுக்கு இது பழசு இந்த ஒரு டைட்டில் இதை வச்சுக்கிட்டு அப்படின்னு. சேவை செய்யணுங்கிற எண்ணம், அதுக்கு என்ன டைட்டில் வச்சாலும் ஒன்று தான். நாங்கள் டைட்டில் ஒரு நல்லா வைக்கணும்னு நினைப்பேனே ஒழிய அது கதைக்கு பொருந்துதான்னு கூட யோசிக்க மாட்டோம். எந்த டைட்டிலாக இருந்தாலும் படம் பார்க்கறதுக்கு ரசிகர்கள் தயாராக இருக்காங்க. ஆனால் சொன்ன அந்த திரைக்கதை நல்லா இருந்ததுன்னா அதுதான் ஜெயிக்குங்கிறது என்னுடைய கருத்து. பாலச்சந்தர் சார் அவர் ஒரு தனி ட்ரெண்டு எங்கள் பீரியட் இல்லையே. அதுக்கு முன்னால் நாங்கள் பார்த்து ரசித்த ஆளுங்க வந்து யாருன்னு பார்த்தா ஒன்று கே.எஸ். கோபாலகிருஷ்ணன், இன்னொன்று ஸ்ரீதர். அவங்க ரெண்டு பேரும் படங்கள். இன்னொரு 100 வருஷம் பண்ணாலும் அவங்களுடைய கதை திரைக்கதை வசனம் இன்னும் 100 வருஷத்துக்கு படம் எடுக்கலாம். கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இவர் ஸ்ரீதர். அதுக்கப்புறம் வந்து ஒரு வரைமுறை மாதிரி திரைக்கதையை மட்டுமே நம்பி படம் எடுத்தவர் பாலச்சந்தர். அவருடைய படங்களை எல்லாம் பார்த்து என்னை வந்து டைரக்டர் ஆக்குனதும் பாலச்சந்தர் தான், என்னை திருடன் ஆக்குனதும் பாலச்சந்தர் தான். 1974 அவ்வளோ ஒரு தொடர் கதையை படம் ரிலீஸு. நானும் பாக்யராஜும் போய் அந்த படத்தை பார்க்குறோம். பாக்யராஜும் நானும் 1வதுலேருந்து 1 படித்தவங்க, நாடகங்கள் அது இதெல்லாம் நடத்திட்டு இருந்தவங்க. ரெண்டு அவன் 7ஆம் தேதி பிறந்தான், நான் 9ஆம் தேதி பிறந்தேன். எனக்கு முன்னால் ஒரு நாளைக்கு முன்னால் பிறந்தவன். வாடா போடான்னு கூப்பிட்றக்கு ஒரே ஒரு நண்பன் இருக்கான்னா அது பாக்யராஜ் தான். ரெண்டு பேருமே சினிமாவுக்கு ரெட்டை டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தோடு, நான் அவன் என்ன நினச்சான்னு தெரியல, அப்படி தான் புறப்பட்டு ரெண்டு பேரும் வந்தான். 1974 அவர் ஒரு தொடர்கதை ராயல் தியேட்டரில் படம் பார்க்குறான் கோயம்புத்தூரில். இனிமேல் டைரக்டர் ஆகக்கூடாதுன்னு, டைரக்டர் ஆகாமல் இந்த ஊரில் இருக்கக்கூடாது, திரும்பி வரக்கூடாது, மெட்ராஸில் போய் அங்கேயே இருக்கலான்னு வீட்டிலிருந்து 27,000 ரூபா அந்த காலத்தில் திருடிட்டு ஓடி வந்த ஆளுங்க. அது அவனுக்கே தெரியாது பாக்யராஜுக்கு. அப்படி சினிமாவை ஒரு வேகப்படுத்தி நம்ம அந்த ஊர்லேயே இருக்க வேண்டான்னு டைரக்டர் ஆகிறதுக்காக என்னை திருடனாக்கி அனுப்பிச்சு வச்சவர் பாலச்சந்தர். அவருடைய படங்களை பார்த்தவொடனே இனி நமக்கு இருக்க வேண்டாம், நம்ம போயிடுவோம், நமக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கூட அப்படிலாம் நாங்கள் யோசிக்கலை. என்ன காரணம் அப்படின்னா, எதிரொலின்னு ஒரு படம் பண்ணுறாரு, சிவாஜி கணேசன் நடிக்கிறாரு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் மாதிரி நடிகருக்கு ஆளே கிடையாது. எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை கடைசி ஆள் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி நடிப்புக்கு. மறுபடியும் ஒருத்தர் பிறந்தால் அதே சிவாஜி கணேசன் தான் பிறக்கணுங்கிற மாதிரி தான் எங்களுக்குள்ளார இருந்தது. அந்த சிவாஜி கணேசனை வச்சு எதிரொலின்னு ஒரு படம் பண்ணுறாரு, அது ஃபெயிலியர் ஆகுது. நாகேஷை வச்சு 10 படம் பண்ணுறாரு, சக்ஸஸ் பண்ணுறாரு. அதுக்கு ஒரே காரணம் அவருடைய ஸ்கிரீன் பிளே. மேடையில் அமர்ந்திருக்கும்
கலையுலகின் ஜாம்பவான்களே, பல சாதனைகளை படைத்தவர்களே, இங்கே இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரன் அவர்களுடைய இந்த நினைவு தினத்தை மறவாமல் நாமும் நடத்த வேண்டும் என்ற நம்பிக்கையோடு ஒரு நல்ல எண்ணத்தோடுங்க வருகை தந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் முதலில் கலப்பை மக்களுக்கும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்றைக்கி காலையில் தான் 10 மணிக்கு ஊரில் இருந்து வந்தேன், திருநெல்வேலியிலிருந்து. ஏன் திடீர் திடீர்னு பண்ணுறாங்கன்னா காரணங்கள் இருக்குது. இங்கே வந்த பிறகு எனக்கு தெரியும் அவருடைய நினைவு தினம் அப்படின்ட்டு. இதை நடத்தவா வேண்டாமா திடீர்னு சொன்னால் எல்லோரும் தப்பாக நினைப்பாங்களேனே நினச்சேன். இருந்தாலும் ஒரு மா மேதைகளுக்கு அவங்க இறந்த பிறகு அவங்கள பற்றி சொல்கிறது, அவங்க மறைவுக்கு பிறகு சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக, நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ அவரால் பலன் அடைஞ்சிருப்பாங்க ஆனால் மறந்துடுவாங்க. இது ஒரு அவங்களுக்கு ஒரு 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 முன்னுதாரணமாக, அவங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிறமாக எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி போன தடவை உங்களுக்கு தெரியும் இவங்க எஸ்பிபி அவர்களுக்கும் இதே மாதிரி தான். அன்றைக்கி வந்து வாரவும் போதும், 5 பேர் வந்தாலும் போதும், ஆனால் அவர்கள் ஞாபகப்படுத்துகிறங்கிற நிறைய இன்றைக்கி மீடியாக்கள்லாம் இருக்குது. எந்த ரூபத்திலேயாவது வெளியே வந்துடும். அவர் உயர்ந்துரு பாலச்சந்திரன் அவர்களால் எவ்வளோ ஒரு இன்றைக்கி நம்ம தமிழ் திரையுலகமானாலே இந்தியாவில் தென்னிந்தியாவிலே மிக சிறந்த இடத்தை பிடித்தவர் அவர். அவரை நம்ம சாதாரணமாக விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் காலையில் தான் எனது அருமை நண்பர் கதிரவன் இப்போ மீண்டும் படம் எடுத்திருக்கார் இல்லையா, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் ஹீரோவுமான கதிரவன், உண்மையிலே பாராட்டணும்.